வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தான்ல லிஸ்ட் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைத்தான்ல டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குதுங்க. லிஸ்ட், டிபிள்ஸ், செட், டிக்ஷனரி அப்படின்ட்டு. நம்ம C++ கூட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது போல தான் இங்கேயும் 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம சீல அரேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அரேஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ அரேஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் தான், அதாவது ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ் தான் கொடுப்போம். நம்பரில் கொடுத்தோன்னா மொத்தம் நம்பர்ஸ்லேயே தான் கொடுப்போம், லெட்டர்ஸில் கொடுத்தோன்னா எல்லாமே லெட்டர்ஸ்லேயே தான் கொடுப்போம். ஆனால் இங்கே லிஸ்ட்டில் எந்த டைப்பில் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி மிக்சிங்கில் கொடுத்துக்கலாம், நாட் ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த லிஸ்ட்டை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன், அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் சிமிலர் டு அரே அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம சொன்ன இல்லையா, சீல பார்த்தா அரே மாதிரியே தான் இருக்கும். அரே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு ஸ்டோர் மோர் தென் ஒன் வேல்யூஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிள் நேமை சொல்லி அதில் நிறைய வேல்யூஸை அசைன் பண்ணிக்கிறதுக்கு தான் என்னது அரே யூஸ் ஆகுது. அதே போல தான் இங்கே லிஸ்ட்டும், டு ஸ்டோர் ஏ மல்டிப்புள் வேல்யூஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிளில் நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த நிறைய வேல்யூஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸு, அதாவது ஒரு ஆர்டராக இருக்கும். சீக்வன்ஸ்னால் ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டது. இட்ஸ் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு. இப்போ இந்த நிறைய வேல்யூஸை எப்படி கொடுப்போம்னா, வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த மார்க்ஸுக்கு நான் நிறைய வேல்யூஸை கொடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கணும், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கணும். எத்தனை வேல்யூஸ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இதுதான் வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் லிஸ்ட்டுங்க. அடுத்தது, ஈச் வேல்யூ ஆஃப் எ லிஸ்ட் இஸ் கால்டு எலமெண்ட். அது என்னதுங்க ஈச் வேல்யூ அப்படின்றீங்களா, இப்போ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது மூணு வேல்யூமே எங்கே இருக்குது, என்னோட மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஒரு வேல்யூக்கு பேர் தான் எலமெண்ட் அப்படின்றாங்க. ஈச் அண்ட் எவ்வரி வேல்யூ இஸ் எ எலமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இட் கேன் பி ஆஃப் எனி டைப் சச் ஆஸ் நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஈவன் த நெஸ்டட் லிஸ்ட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் சொன்ன இல்லையா, நாட் ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதே போல தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் ஏதாவது ஒன்று மை லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். மை லிஸ்ட் ஈக்குவல் டு, இப்போ கலைன்னு கொடுக்குறேன், கமா 45 கொடுக்குறேன், அடுத்தது 78.5 கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது கமான்னு கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட்டில் 1, 2, 3 இப்படி கொடுத்துட்டு ரெண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கூட என்னோடய லிஸ்ட் இருக்கலாம் பாருங்கள். இது லெட்டர்ஸில் இருக்குது, இது நம்பரில் இருக்குது, இது நம்பர்லேயே பாயிண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1, 2, 3 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1, 2, 3 வேல்யூ, 3 டைப்பில் இருக்குது. 4வது வேல்யூ பாருங்கள், அதுவும் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்கு பேர் சப் லிஸ்ட்டு அல்லது நெஸ்டர்டு லிஸ்ட்டு. என்னன்னு சொல்லுவோம், நெஸ்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு லிஸ்ட்டு எப்படி இருக்கலாம், லெட்டர்ஸை வச்சுருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸை வச்சுருக்கலாம், நம்பர்ஸை வச்சுருக்கலாம், சப் லிஸ்ட்டையும் வச்சுருக்கலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், நெஸ்டர்டு லிஸ்ட் ஆஸ் வெல் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கலந்து இருக்கலாம் எல்லாமே. The elements can be modified or mutable. அது என்னது மியூட்டபிள், மியூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். மாடிஃபைடு அப்படின்னா இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு வேறு வேல்யூஸ் கொடுக்குறது, ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது, இல்லை இந்த வேல்யூவே வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறதுக்கு பேர் தான் மியூட்டபிள். அடுத்தது, எலமெண்ட்ஸ் ரெஸ்ட்
at some position in the list. லிஸ்ட்டில் ஏதோ ஒரு பொஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. ரெஸ்ட்னால் அது இருக்குது. தி பொஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் இண்டெக்ஸ்டு வித் நம்பர்ஸ் பிகினிங் வித் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பொஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன், 1, 2, 3 இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ இந்த த்ரீக்குமே மெமரியில் ஏதோ ஒரு பொஷன் அலாட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே 0, 1, 2 இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பர்ஸோட பிகினிங் வித் எதில் இருக்கும், 0. இந்த 0ங்கிற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2 அப்படின்ட்டு. இப்போ இதை தான் அந்த 50ங்கிறது 0 பிளேஸில் இருக்குது. அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸுன்ற ஒரு வேரியபிளில் 0 பொசிஷனில், மார்க்ஸுங்கிற வேரியபிளில் 1வது பொசிஷனில், மார்க்ஸுங்கிற வேரியபிளில் 2வது பொசிஷனில். அப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணணும், மார்க்ஸ் ஆஃப் 0 இப்படி கொடுத்தோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்தோம்னா இது 50 குறிக்குது. அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எதை குறிக்குது, 60 குறிக்குது. ஸோ அப்போது இந்த இந்த 0, 1, 2 அப்படின்னு எழுதியிருக்கிற இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ்டு, இண்டெக்ஸ்டு நம்பர்ஸ். இதுக்கு பேர் என்னது, இண்டெக்ஸ்டு நம்பர்ஸ். இந்த இண்டெக்ஸ்டு நம்பர்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கே -1, -2, -3 அப்படின்னு இருக்கும். இதை பற்றி நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இதே வீடியோவில் கூட பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். அப்போ பாசிட்டிவ்லேயும் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ்லேயும் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கலாம். ரெண்டு டைப்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம், பைத்தானில் ஹேண்டில் பண்ணலாம். இந்த ரெண்டு இண்டெக்ஸ் நம்பர்ஸுமே, அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு வேல்யூவை லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ்டு நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த இண்டெக்ஸ்டு நம்பர்ஸ் பிகினிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. விச் இஸ் யூஸ்டு டு லொக்கேட் அண்ட் ஆக்சஸ் எ பர்டிகுலர் எலமெண்ட். இந்த இண்டெக்ஸ்டு நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது, பர்டிகுலர் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த எலமெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் லொக்கேட் அண்ட் ஆக்சஸ் த பர்டிகுலர் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுதான் லிஸ்ட்டுக்காக நான் எழுதியிருக்கிற சிம்பிள் பாயிண்ட்ஸு, டெஃபினிஷன்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்டெக்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். வேரியபிள் நேமு ஃபஸ்ட்டு சொல்லணும், ஈக்குவல் டு வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்னென்ன வேல்யூஸை நம்ம அசைன் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கம்மா கம்மா கம்மான்னு போட்டு சொல்லிகிட்டே வரணுங்க. எண்ட்லேயும் பிகினிங்லேயும் எப்படி இருக்கணும், வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும், முன்னாடி வேரியபிள் நேம் இருக்கணும். அவ்வளோதான் நம்ம கிரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், மார்க்ஸுங்கிறது தான் என்னோட வேரியபிள் நேமு. இந்த வேரியபிளுக்கு நான் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ என்னோட லிஸ்ட்டு சைஸ் எவ்வளோ, 5 தான் என்னோட லிஸ்ட்டு சைஸு. இந்த 5 வேல்யூஸுமே வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு கமாங்கிற இந்த ஆப்ரேட்டரை போட்டிருக்கேன். இதே போல் இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்க, நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு கலை, சுஜி, விமல் இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ்லேயும் கொடுத்துட்டு போகலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்ஸை வித்தின் ஏ டபுள் கோட்ஸில் கொடுங்க, அடுத்த ஸ்ட்ரிங்கையும் டபுள் கோட்ஸில் கொடுங்க, ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாவையே போடுங்க. இந்த மாதிரியும் நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோன்னா எம்டி லிஸ்ட் இதுக்கு பேர். நம்ம அசைன் பண்ணும்போது எத்தனை வேல்யூஸ் வேணும்னாலும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 5 வேல்யூ, இங்கே 3 வேல்யூன்னு கொடுத்துருக்குறேன், இங்கே வந்து நான் எத்தனைன்னு சொல்லவே இல்லை. அப்போ அன்லிமிட்டட், நான் அசைன் பண்ணும்போது எத்தனை வேணும்னாலும் அசைன் பண்ணிகிட்டே போகலாம். சரி, இங்கே சின்னதாக நோட்டுன்னு கொடுத்துட்டு நான் ஏதோ எழுதியிருக்கேன் பாருங்கள், தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எ லிஸ்ட் நீட் நாட் பி ஹோமோஜீனியஸ் டைப் ஆஃப் டேட்டா. நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப்பில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீட் நாட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே நம்பரும் இருக்கலாம், இங்கே லெட்டர்ஸும் இருக்கலாம், கலந்துருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கலை 50, 60, 80, அதுக்கப்புறம் 1, 2, 3ன்னு இன்னொன்று ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்குறேன். அப்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்னது, நெஸ்டர்டு லிஸ்ட்டு. இது என்னது, நெஸ்டர்டு, நெஸ்டர்டு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறேன். இதுவே ஒரு லிஸ்ட்டு தான், இந்த கலை 50, 60, 80 அப்படின்னு இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நெஸ்டர்டு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான்.
சரி, இப்போ இந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் மார்க்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுமே மெமரியில் ஏதோ ஒரு லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த லொக்கேஷன்ஸ் பேர் இண்டெக்ஸ்டு வேல்யூஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த இண்டெக்ஸ்டு வேல்யூஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் நான். பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது லாஸ்ட் லொக்கேஷனுக்கு பேர் -1, ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு பேர், இந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். -1, -2, -3, -4, -5. நான் 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு எலமெண்ட் நேமு -5 வந்திருக்கு. நான் 10 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லொக்கேஷனோட நேமு -10 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போது மைனஸில், அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸ்டாக இருந்ததுன்னா -1 அப்படிங்கிறது லாஸ்ட் எலமெண்ட்டோட பேர். பாசிட்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் 0 ஃபஸ்ட் லொக்கேஷனோட பேர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், பாசிட்டிவ் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்டு. பாசிட்டிவ் நம்பர் சொன்னோன்னா, இப்போ பாசிட்டிவில் நான் 3 மார்க்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டுலேருந்து 3வது அப்படின்னு அர்த்தம், 3வது இண்டெக்ஸ்டுன்னு அர்த்தம். அதுவே நெகட்டிவில் சொன்னோன்னா லாஸ்ட்டுலேருந்து அப்படின்னு அர்த்தம், ஃப்ரம் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டு, கடைசியிலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ இந்த லிஸ்ட்டை பயன்படுத்தி நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், ஆனால் அதை 4 types நான் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராமில் ஒரு லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன், மார்க்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டு, அதில் 5 அசைன் பண்ணிட்டேன், அதாவது 5 மார்க்ஸை அசைன் பண்ணிட்டேன். ஐன்ற ஒரு வேரியபிளுக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், வைல் i <n>, அதாவது 5 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். 5 அப்படின்னா என்கிட்ட எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 5 இருக்குது. அப்போ என்னோடய லிஸ்ட்டு சைஸ் வந்து 5. அப்போ 5 விட சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் லூப் போகும். ஏன் 5 விட சின்னதாக இருக்கிற வரைக்கும், 4 தான் போகும். ஏன் அப்படின்னா இது 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால 0, 1, 2, 3, 4 லாஸ்ட் எலமெண்ட்டு எந்த பொசிஷனில் இருக்கும், 4th பொசிஷனில் இருக்கும். அப்போ 5 ஆகும்போது லூப்பு ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ 0 ஒரு வாட்டி, 1 ஒரு வாட்டி, 2 ஒரு வாட்டினிட்டு 4 times, அதாவது 5 போகும். எனக்கு 4 அப்படின்ற இந்த இண்டெக்ஸ் வர்ற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் மார்க்ஸ் ஆஃப் i பொசிஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் வரும்போது 0 பொசிஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்புறம் i+1 ஆகும், 1 எடுத்துகிட்டு உள்ளே போகும், மேலே போகும். கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா மறுபடியும் உள்ளே வரும், 1வது பொசிஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் 2 2வது பொசிஷன், 3 3வது பொசிஷன், 4 4வது பொசிஷன், 5 ஆகும்போது இந்த கண்டிஷன் தப்பாயிடும். தப்பாயிடுச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ நான் என்டர் பண்ணி வச்சிருக்கிற, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற 5 எந்த ஆர்டரில் வரும்னா, இப்போ 70, 95, 99, 100, அதுக்கப்புறம் 98, இந்த ஆர்டரில் எனக்கு அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகிருக்கும். அடுத்தது அதே ப்ரோக்ராம் தான், இன்னொரு சின்ன ஆல்ட்ரேஷனோட எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது மைனஸில் கூட நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைனஸ் வேல்யூஸை பயன்படுத்தி எழுதியிருக்கேன். அதே ப்ரோக்ராம், அதே வேல்யூஸை அசைன் பண்ணியிருக்கேன் மார்க்ஸுக்கு. இங்கே மட்டும் i = -1 நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வைல் i > or = -5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே <5னு சொன்னால் இங்கே <> or = போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், மைனஸ் இண்டெக்ஸை நம்ம சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு, ஃபஸ்ட்டு நம்பருக்கு நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்குறோமோ அதுதான் நம்பரில் வரும், இண்டெக்ஸ் நம்பர்ஸில் மைனஸில் வரும். இப்போ நான் 3 தான் கொடுத்துருக்குறேன், இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னென்னு வந்திருக்கு, 3 வந்திருக்கு, பட் நெகட்டிவ் நம்பரில் வந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸை சொல்லும்போது நெகட்டிவில் நம்ம எத்தனை வேல்யூ கொடுத்துருக்குறோமோ அத்தனை வரைக்கும் லூப்பை போக சொல்லணும். ஏன்னா இது வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறதில்ல, 1 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாசிட்டிவில் சொல்லும்போது தான் 0 ஸ்டார்ட் ஆகும், நம்ம லென்த்தை விட ஒன்று குறைச்சி கொடுக்கணும். நெகட்டிவில் சொல்லும்போது 1 ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம லென்த்து எவ்வளவோ, லிஸ்ட்டோட லென்த்து எவ்வளவோ அந்த நம்பரை இங்கே சொல்லிக்கணும், ஈக்குவல்ட்டும் போட்டுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதனால தான் i > or = -5 சொல்லியிருக்கிறேன். -5 விட பெருசாக இருக்கிற வரைக்கும், ஏன்னா மைனஸ் வேல்யூஸு பெருசாக ஆக குறைஞ்சிட்டே வரும். சின்ன நம்பர், இப்போ -5 -1 விட சின்ன நம்பர் தான், அதனால கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா உள்ளே வரும், ஃபஸ்ட் பொசிஷனில், அதாவது லாஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும். என்னென்ன பிரிண்ட் ஆகும், 98 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் i = i+-1 அப்படின்னு சொல்கிறோம், மறுபடியும் -1 கூட்டிக்கோ அப்படின்னா -2 ஆகும்,
ரெண்டு எடுத்துட்டு உள்ளே வரும்போது இது மைனஸ் ஒன்னா இது மைனஸ் டூ, ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற ஹண்ட்ரடை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி ரிவர்சிங் ஆர்டர்லேயே போயிட்டுருக்கும். மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த செவன்ட்டியும் பிரிண்ட் பண்ணிவிடும். ஹண்ட்ரட் பிரிண்ட் பண்ணும், நைன்டி நைன் பிரிண்ட் பண்ணும், நைன்டி ஃபைவ் பிரிண்ட் பண்ணும், செவன்ட்டியும் பிரிண்ட் பண்ணிவிடும் மைனஸ் ஃபைவ்க்கு. அதுக்கப்புறம் போகும்போது ஒன்று குறைஞ்சிச்சின்னா மைனஸ் சிக்ஸ் ஆகும் ஐயோட வேல்யூ. மைனஸ் சிக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவா, மைனஸ் ஃபைவை விட மைனஸ் சிக்ஸ் பெருசா அப்படின்னா இல்லை சின்னது தான், அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வெளியில் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். நான் நெகட்டிவில் இண்டெக்ஸ் நேமை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதே ப்ரோக்ராமு தான் இங்கே என்ன கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ எனக்கு லென்த்து தெரியும், அதனால நான் ஃபைனல் நம்பரை நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பெரிய ப்ரோக்ராமு யூசரே வந்து லிஸ்ட்டில் ரன் டைமில் எத்தனை நம்பர் வேணுனாலும் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா எனக்கு லென்த்து தெரியாது இல்லை. அப்போ லென்த்து தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். லென்ன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லென்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். வைல் ஐ லெஸ் தென் லென் ஆஃப் மார்க்ஸ், இந்த மார்க்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதை லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வரைக்கும் லூப்பு போகும், அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்றத இந்த ப்ரோக்ராமில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். லென்னுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, இப்போ இந்த லென்னுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்னதாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம லிஸ்ட்டில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், அதுக்குள்ளே நெஸ்டர்டு லிஸ்ட்டையும் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த நெஸ்டர்டு லிஸ்ட் எப்படி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஒன்று டூ த்ரீ, என்னோடய வேல்யூஸ் த்ரீ இருக்குது. இப்போ இங்கேயும் ஒரு த்ரீ இருக்குது, ஒன் டூ த்ரீன்னு அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்குறேன். அப்போ இங்கே ஒரு த்ரீ இருக்குது இல்லையா, ஆக மொத்தம் இது ஒரு த்ரீ, இது ஒரு த்ரீ, சிக்ஸு நம்ம கணக்குப்படி. ஆனால் இந்த லென் ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ இது ஃபோர், அதை கம்மா போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே தானே நெஸ்டர்டாக கொடுத்துருக்குறோம். அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு எலமெண்ட், அதுக்கு சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் இந்த நெஸ்டர்டு லிஸ்ட்டு ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒரு எலமெண்ட், அப்போ ஃபோருன்னு எடுத்துக்கும். அப்போ நெஸ்டர்டு லிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அது என்னென்ன எடுத்துக்கும் லென்த்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஒன்றுன்னு தான் எடுத்துக்கும். அப்போ இந்த மை லிஸ்ட்டோட லென்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ ஃபோர் டைம்ஸ் லூப் போயிட்டு ஃபோர் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். சரிங்க, இப்போ எனக்கு லென்த்து கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பை பயன்படுத்தும் போது பாருங்கள், நம்ம இந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை, இந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதே போல் பிரிண்ட் பண்ணும் போதும் பாருங்கள், ஜஸ்ட் ஐயின் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், இந்த லிஸ்ட்டோட பேரையே சொல்லலை. ஏன் அப்படின்னா ஃபார் லூப்பை பயன்படுத்தும் போது ஃபார் ஐ இன் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அப்போ இந்த மார்க்ஸுங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நம்பரை எடுத்துகிட்டு வந்து ஐக்கு அசைன் பண்ணிக்கும். இந்த நம்பர் தனியாக வந்து ஐக்கு அசைன் ஆகிட்ருக்கும். நம்ம இந்த ஐயை மட்டும் சொன்னால் போதும் இந்த நம்பர் பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி மார்க்ஸ் ஆஃப் ஐ அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லூப்பை தேடி மேலே போகும், ஐயோட வேல்யூ ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்னா எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்னா ஐக்கு அடுத்த நம்பரை எடுத்து அசைன் பண்ணிக்கும். இந்த மார்க்ஸில் இருக்கிற அடுத்த நம்பர், அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எத்தனை வாட்டி இந்த லூப்பு போகும் அப்படின்னா இந்த மார்க்ஸில் இருக்கிற கடைசி எலமெண்ட் வரைக்கும். அந்த மார்க்ஸில் பத்து நம்பர் இருந்ததுன்னா பத்து வாட்டி போகும், அஞ்சு நம்பர் இருந்ததுன்னா அஞ்சு வாட்டி போகும், நூறு நம்பர் இருந்ததுன்னா நூறு வாட்டி போகும். நம்ம லென்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு லிஸ்ட் நேமை மட்டும் சொன்னோன்னா போதும். இது வந்து ரன் டைமில் யூசரே வந்து லிஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம் பாருங்கள். லிஸ்ட்டோட பேரை பின்னாடி சொல்லிட்டோன்னா போதும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேமை மட்டும் சொல்லி அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு மெத்தடில் ஒரே ஒரு ப்ரோக்ராம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் அதை ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்த எளிமையான வீடியோவோட புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.